பாடம் 18. ஆரோக்கியமடைந்த தண்ணீர். முற்பிதாக்களின் நாட்களில் யோர்தான் பள்ளத்தாக்கு முழுவதும் நீர்வளம் பொருந்தியிருந்தது. கர்த்தருடைய தோட்டத்தைப் போல இருந்தது. வனப்பு மிக்க இப்பள்ளத்தாக்கில்தான் லோத்து தங்க தீர்மானித்தார். இதை பற்றி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்கிறது ஆதியாகமம் 13:10-12. அந்த சமவெளியின் நகரங்கள் அழிக்கப்பட்ட சமயத்தில் அதனை சுற்றிலும் இருந்த பகுதி பாழ்நிலமாகியது. அது முதல் அது யூதேயாவின் ஒரு வனாந்தர பகுதியாயிற்று. மனித மனதை மகிழ்ச்சியாக்கும் வற்றா நீரூற்றுகளும் நீரோடைகளும் அழகான அப்பள்ளத்தாக்கின் ஒரு பகுதியில் அமைந்திருந்தன. தானிய வயல்களும் ஏராளமான பேரீச்ச மரங்களும் கனித்தரும் வேறு மரங்களும் நிறைந்த அப்பள்ளத்தாக்கில்தான் யோர்தானை கடந்து வந்த இஸ்ரேவேல் சேனை கூடாரமிட்டு வாக்குத்த தேசத்தின் கனிகளை முதன் முதலில் ருசி பார்த்தது. கானானியரின் சிலை வழிபாட்டு முறைகளிலேயே அதிக சீர்கேடும் இழிவானதுமான அஸ்தரோத் தொழுகையின் மையமாக விளங்கிய எரிகோவின் சுவர்கள் அங்கு அவர்களுக்கு முன் நின்றது. அந்த அஞ்ஞானிகளின் அரணாக திகழ்ந்த அச்சுவர்கள் தகர்க்கப்பட்டு சீக்கிரமே தரைமட்டமாக்கப்பட்டன. அதன் குடிகள் கொல்லப்பட்டனர். அது வீழ்ந்த நாளிலே சகல இஸ்ரேலருக்கும் முன்பாக இந்த முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருந்தது. யோசுவா 6:26. 500 கடந்தன. தேவனால் சபிக்கப்பட்ட அந்த இடம் இன்னமும் பாழாய் கிடந்தது. பள்ளத்தாக்கின் அப்பகுதியில் அதிக பொலிவுடன் ஓடிக்கொண்டிருந்த நீரூற்றுகளும் அந்த சாபத்தின் கொடிய விளைவுகளுக்கு ஆளாயின. ஆனால் அவபக்தி மிகுந்திருந்த ஆகாவின் நாட்களில் இசபேலின் செல்வாக்கால் அஸ்தரோத்தின் வழிபாடு மீண்டும் தலை தூக்கின போது அத்தொழுகையின் புரதான ஸ்தலமான அந்நகரம் மீண்டும் கட்டப்பட்டது. ஆனால் அதனை கட்டினவன் அதற்கு கொடுத்த விலைதான் கடுமையாக இருந்தது. பெத்தேல் ஊரனாகிய ஈயல் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது, அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான் என்று 1 Kings 16:34 வாசிக்கிறோம். எரிகோவுக்கு அருகாமையில் கனித்தரும் மரங்களுடைய தோட்டங்களின் நடுவில் தீர்க்க தரிசிகளுக்கான பள்ளிக்கூடங்களில் ஒன்று இருந்தது. எலியா பரலோகம் சென்ற பிற்பாடு அப்பள்ளிக்கு சென்றார் எலிசா. அவர்கள் மத்தியில் தீர்க்க தரிசி தங்கியிருந்த போது அந்த நகரத்தின் மனிதர் அவரிடத்தில் வந்து, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். முந்தைய நாட்களில் அந்த நீரூற்று வற்றாததும் சுத்தமானதுமாக விளங்கியது. அந்நகரம் உட்பட சுற்றுப்புற வட்டாரத்தின் தண்ணீர் தேவையை சந்திப்பதில் பெரும் பங்காயிற்றது. ஆனால் இப்பொழுதோ அது பயனற்றதாய் விளங்கியது. எரிகோ மனிதருடைய வேண்டுதலுக்கு பிரதியுத்தரமாக ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் எலிசா. 2 Kings 2:19-21. மனிதனுடைய ஞானத்தால் அல்ல, தேவனுடைய அற்புத தலையீட்டால் எரிகோவின் தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. அந்நகரை மீண்டுமாக கட்டினவர்கள் பரலோகத்தின் தயவை பெற தகுதியற்றவர்களானார்கள். ஆனாலும் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். இஸ்ரவேலரை அவர்களுடைய ஆவிக்குரிய நோய்களிலிருந்து குணமாக்க தாம் விரும்புவதை அந்த இரக்கமான செயல் மூலம் வெளிப்படுத்தினார். மத்தேயு 5:45. அந்த மாற்றம் நிரந்தரமானதாக இருந்தது. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. 2 Kings 2:22. அந்த நீரூற்றிலிருந்து காலம் காலமாக தண்ணீர் புறப்பட்டு சென்றது. அது பள்ளத்தாக்கின் அப்பகுதியை எழில்மிகு பாலைவன சோலையாக்கியது. தண்ணீர் ஆரோக்கியமாக்கப்பட்ட சம்பவத்தில் இருந்து ஏராளமான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். புதிய சாபம், உப்பு, நீரூற்று போன்றவை அடையாளங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கசப்பான தண்ணீரில் உப்பை போட்டதில் எலிசா போதித்த அதே ஆவிக்குரிய பாடத்தைத்தான், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 5:13. சீர்கெட்டிருந்த நீரூற்றில் கலந்த உப்பானது அதன் தண்ணீரை சுத்தப்படுத்தி முன்பு கேடும் அழிவும் இருந்த இடத்தில் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை உப்புக்கு ஒப்பிடுவதால்
தாம் அவர்களை தம்முடைய கிருபைக்கு பாத்திரவான்களாக மாற்றுவதின் நோக்கம் அவர்கள் மற்றவர்களை இரட்சிக்கும் காரணிகளாக விளங்க வேண்டும் என்பதே எனும் பாடத்தை அவர்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார். உலகத்தார் அனைவருக்கும் முன்பாக ஒரு கூட்ட மக்களை தேவன் தேர்ந்தெடுக்கும் நோக்கம் அவர்களை தம் குமாரர்களாக குமார்த்திகளாக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர்கள் மூலம் இரட்சிப்பின் கிருபையை உலகத்தார் ஏற்றுக்கொள்வதும் ஆகும். அபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டது அவர் தமது விசேஷித்த நண்பனாக திகழ வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, ஜாதிகள் மேல் தாம் பொழிய விரும்பின விசேஷித்த சாக்கியங்களை எடுத்துச் செல்லும் ஒரு சாதனமாக அவர் விளங்க வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். மெய் கிறிஸ்தவத்தின் ஆதாரங்கள் உலகிற்கு தேவை. பாவம் என்னும் விஷம் சமுதாயத்தின் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நகரங்களும் பட்டணங்களும் பாவத்திலும் ஒழுக்கக்கெட்டிலும் ஊறிக்கொண்டிருக்கின்றன. வியாதியும் வேதனையும் அக்கிரமும் உலகில் நிறைந்திருக்கின்றன. நம் பக்கத்திலும் தொலைவிலும் உள்ள ஆத்மாக்கள் வெறுமையும் துக்கமும் கொண்டு குற்ற உணர்வால் இழைத்து இரட்சிக்கும் செல்வாக்கை கண்டு கொள்ளாது மடிகின்றன. சத்தியத்தின் சுவிசேஷம் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஜீவனுக்கேதுவான வாசனை கொண்டிருக்க வேண்டியவர்கள் மரணக்கேதுவான வாசனை கொண்டிருப்பதால் மடிகிறார்கள். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான தண்ணீர் ஊறும் கிணறாக தாங்கள் திகழ வேண்டிய நிலையில் அவர்களின் நீரூற்றுகள் கெட்டு போனதால் அவர்களின் ஆத்மா கசப்பானதில் அருந்துகிறது. உப்பானது அது சேர்க்கப்படும் பொருளோடு கலக்க வேண்டும். அது பரவி ஒன்றரை கலந்தால்தான் அப்பொருள் பாதுகாக்கப்படும். அதுபோல தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொள்வதாலும் பழகுவதாலுமே இரட்சிக்கவல்ல சுவிசேஷத்தை மனிதர் இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அவர்கள் கூட்டம் கூட்டமாக அல்ல, தனித்தனி நபர்களாகத்தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். தனிநபர் செல்வாக்கு ஆற்றல் மிக்கதாகும். கிறிஸ்து உயர்த்துகிறதை உயர்த்துகிறதற்கும் சரியான நியதிகளை போதிப்பதற்கும் உலகின் சீர்கேடான போக்கை தடுத்து நிறுத்துவதற்கும் கிறிஸ்துவின் செல்வாக்கோடு சேர்ந்து அது செயலாற்ற வேண்டும். கிறிஸ்து மாத்திரமே அருளக்கூடிய கிருபையை அது உலகத்தாருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஊக்கமான விசுவாசமும் அன்பும் இணைந்த சிறப்பான முன்மாதிரியால் பிறருடைய வாழ்வையும் குணங்களையும் இனிமையாக்கி அது மேன்மைப்படுத்த வேண்டும். எரிக்கோவில் அதுவரைக்கும் இருந்த கசப்பான நீரூற்றை குறித்து இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொன்னார். தேவனை விட்டு பிரிந்துள்ள ஆத்மாவை அந்த கசப்பான நீரூற்று சுட்டி காட்டுகிறது. பாவமானது தேவனிடம் இருந்து விலகச் செய்வது மாத்திரமல்ல, அவரை அறியும் திறனையும் ஆவலையும் மனிதனுடைய ஆத்மாவில் இருந்து அழித்து விடுகிறது. பாவத்தினால் மனித உடலமைப்பு முழுவதுமாக சீர்கெடுகிறது. மனம் மாறுபாடுள்ளாகிறது. எண்ணங்கள் கெட்டுப்போகின்றன. மனோசக்திகள் தரம் கெடுக்கின்றன. மெய் பக்தியும் சுத்த இருதயமும் மனிதனில் இல்லாமல் போகின்றன. ஆத்மா பலவீனமாகிறது. அதனை மேற்கொள்வதற்கான ஒழுக்க சக்திகள் இல்லாமையால் அது தரம் குறைந்து சீர்கெடுகிறது. தூய்மையாக்கப்பட்ட இருதயமோ சகல விதத்திலும் மாறினதா இருக்கிறது. கிறிஸ்து உள்ளே வாசம் பண்ணுவதை உலகிற்கு காட்டும் சாட்சி குணமாற்றம்தான். தேவ ஆவியானவர் ஆத்மாவில் புது ஜீவனை உண்டு பண்ணுகிறார். எண்ணங்களும் ஆசைகளும் கிறிஸ்துவின் சித்தத்திற்கு கீழ்ப்படியும்படி செய்கிறார். மேலும் உள்ளான மனிதன் தேவசாயில் புதுப்பிக்கப்படுகிறான். குறைபாடுள்ள குணத்தை கிருபையினுடைய மீட்பின் வல்லமையால் சீரானதாக மிகுந்த கனி கொடுக்கத்தக்கதாக மாற்ற முடியும் என்பதை பலவீனரும் பாவிகளுமான ஆண்களும் பெண்களும் உலகிற்கு காட்டுகிறார்கள். தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் இருதயம் நீர் ஆவியாகி வற்றும் குளத்தைப் போலவோ உடைந்து போய் தன் பொக்கிஷத்தை இழக்கும் நீர்த்தேக்கம் போலவோ இருக்காது. அது வற்றாத நீரூற்றுகளால் ஊட்டம் பெறும் மலை நீரோடை போல் இருக்கும். அதன் குளிர்ச்சியான குதூகலமான தண்ணீரானது பாறை பாறையாக குதித்தெழுந்து போய் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து களைத்து தாகத்தோடு இருக்கிறவர்களை குளிர்ப்பிக்கும். அது எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஆற்றை போலாகும். அது முன்னேறி செல்லும் போது அதன் ஜீவ தண்ணீரானது பூமியெங்கும் பரவும், விஸ்தாரப்படும், அழக ஆழமாகும். தன் வழியெல்லாம் பாடிக்கொண்டே செல்லும் நீரோடையானது பசுமையையும் நன்மையான பயன்களையும் பின்னே விட்டு செல்லும். அதன் கரையோரங்களில் இருக்கும் புல்லானது அதிக பசுமையோடு விளங்கும். மரங்கள் அடர்த்தியான பசுமையோடு திகழும். பூக்கள் ஏராளமாக பூத்திருக்கும். கோடைக்கால கடும் உஷ்ணத்தால் பூமி காய்ந்து வாடும் போது அந்த ஆற்றின் செல்தடம் எங்கும் பசுமை தலை காட்டும். உண்மையான தேவப்பிள்ளையின் நிலையும் அப்படிதான். எங்கும் பரவி உயிரூட்டுகிற ஒரு நியதியாகவும் செயல்பட வல்ல ஓர் ஆவிக்குரிய சக்தியாகவும் கிறிஸ்துவின் மார்க்கம் தன்னை வெளிப்படுத்தியுள்ளது. சத்தியம் அன்பு என்னும் பரலோக செல்வாக்கிற்கு இருதயம் திறக்கும் போது பாலைவன நீரோடைகளைப் போல இந்நியதிகள் புறப்பட்டு ஓடும். இப்போது வெறுமையும் பற்றாக்குறையும் உள்ள இடத்தில் மிகுந்த பலன் உண்டாகும்படி செய்யும். வேதாகம சத்தியத்தின் அறிவால் பரிசுத்தமாக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டவர்கள் ஆத்மாக்களை ரட்சிக்கும் பணியில் முழு மனதுடன் ஈடுபடும் போது ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாக அவர்கள் மாறுவார்கள். வற்றாத நீரூற்றாகிய கிருபையிலும் அறிவிலும் இருந்து அனுதினமும் அவர்கள் பருகும் போது தங்களுடைய எஜமானனின் ஆவியால் நிறைந்து வழியும் மட்டும் தங்கள் இருதயங்கள் நிரப்பப்படுவதை காண்பார்கள். அவர்களுடைய சுயநலமற்ற ஊழியத்தால்
சரீர மன ஆவிக்குரிய ரீதியில் அநேகர் நலமடைகிறார்கள். களைத்து போனோர் புத்துணர்வு அடைகிறார்கள். நோயாளிகள் குணமடைகிறார்கள். பாவபாரம் நீக்கப்படுகிறது. பாவத்தை சேவிப்பதில் இருந்து நீதியை சேவிக்க மாறின இருதயமுடையவர்களின் உதடுகளில் இருந்து ஏறெடுக்கப்படும் ஸ்தோத்திரம் தூர தேசங்களிலும் கேட்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனெனில் தேவ வார்த்தையானது தோட்டங்களுக்கு நேரிற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லிபோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் போலிருக்கிறது. லூக்கா 6:38 உன்னத பாட்டு 4:15 ஆமே.